Hi friends, welcome to Simple Kitchen. இன்னைக்கு நம்ம வெண் பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நார்மல் ரைஸ், அப்புறமா பச்சரிசி, வரகரிசி கூட பாசிப்பருப்பு இல்லனா பாசிப்பயிர் mix பண்ணி பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம நார்மல் ரைஸ் கூட பாசிப்பருப்பு mix பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பண்றதுக்கு நம்ம பாசிப்பருப்பை வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இத வறுத்துக்கலாம். இது கரெக்ட்டா 800 கிராம். இப்போ நம்ம இத ஆட் பண்ணிக்கலாம். இத மீடியம் फ्लेம்ல வச்சு நல்ல லைட் பிரவுன் ஆகுற மாதிரி கரஞ்சிடாம வறுத்துக்கோங்க. இப்போ இது லைட் பிரவுன் ஆயிச்சு. இப்போ நம்ம இத பவுலுக்கு மாத்திக்கலாம். இது கூட 1 கப் போல சாதா அரிசி சேர்த்துக்கலாம். இது கரெக்ட்டா 200 கிராம். இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்து வந்திரலாம். இப்போ இது நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இது கூட தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் போல நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் போல இருக்கு. நம்ம அரிசி நல்லா ஊறிடுச்சு. இத இருக்க தண்ணில நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். பொங்கல் பண்றதுக்கு பிரஷர் குக்கரை ஹீட் பண்ணிட்டு 4 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 2 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 துண்டை இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்புறமா 15 போல முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்புலாம் நல்லா பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ முந்திரி நல்லா பிரவுன் கலர் ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துறலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் போல இருக்கு. இது ரெடி ஆயிச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துறலாம். 1 கப் அரிசி, 1 கப் பருப்புக்கு 3.5 கப் தண்ணி சரியா இருக்கும். இப்போ நம்ம இத ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு mix பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிரலாம். மிதமான சூட்ல வச்சு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. ஒரு 20 நிமிஷம் போல இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கரெக்ட்டா 20 நிமிஷம் போல இருக்கு. நம்ம இத ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பாருங்க, நம்ம பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி மசிச்சதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப பாருங்க, நம்ம பொங்கல் கொஞ்சம் கூட ஒட்டாம ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பரிமாறிடலாம். நம்மளோட வெண்பொங்கல் ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் சிம்பிள் கிச்சன்.